குருநாதர் அவர்களின் உணவு முறையை பற்றி சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசானி கேட்கணும், எந்தெந்த வகையில் எனக்கு உடைக்கடி இருக்கு, எந்தெந்த வகையில் என்ன பாவி ஆவேன், அந்த பாவத்துக்குரிய அறிவு எடை இருக்கக்கூடாது. அப்போ பாவம் செய்யாதிருக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு ஆசி வேணும். நீல புண்ணியவான், உச்சண்ட மகர்ஷியே புண்ணியவான், திருமல தேவா புண்ணியவான், அருணைநாதா புண்ணியவான், நான் பாவம் செய்யாது எந்த வகையிலையும் எவ்வுயிருக்கும் என்னால் தீக்கு வராது இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பிற உயிர்களால் கடி இருந்தால் அது சகித்து கொடுக்கின்ற பண்பு வேணும். அந்த பொறுமை நீ தான் அந்த பத்திரம் கேட்டு ரொம்ப நேரம் பேசினா எல்லாம் அன்னேசுவீங்க, அப்படியே பின்னாடியே நான் ஊற்றிட்டு போவீங்க, பின்னாடி இடம் இல்லை, இதனையும் வர முடியாது, அதனையும் போக முடியாது, அப்படியே இந்த பின்னாடியே வரணும், கீ வரிசையாக வரணும், முன்னாடி வரும்போது முன்னே வரணும், முன்னேறி முன்னேறினான், அட அவன் போய் அது தலைவன் போட்டுக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருக்காயா, அவன் பட்டம் மரணாம்பளவை பிடிச்சிட்டு இருக்கான். ஆக கீ வரிசை எப்போ வந்துன்னு கேட்டான். ஹிட்லர் காலத்தை வந்துச்சு. ஹிட்லர் என்ன செஞ்சான், முதல் நோக்கம் பிரிட்டிஷ் அழிக்க வேண்டும் நினச்சி முடிவெடுத்தான். அப்படி என்ன செஞ்சான், அப்போ தான் சொன்னாங்க அப்போ கூட அணுக்கு குண்டு போகிறேன்னு நினச்சான். அப்போ தான் கீ வருஷம் பாரு, லட்சக்கணக்கான பேர் சேர்த்த ஒரே ஒரு மூணு அடி செத்து தான், லட்சக்கணக்கான பேர் நுழைஞ்சான். நுழையும் போது வெகு பேர் நசுக்கி செத்து போயிட்டான். இந்த கீ வருஷன்ற ஒரே சொல் அது லண்டனில் முத முதல் ஆரம்பித்தாங்க. அது அன்றைக்கி தான் கீ வருஷம் எல்லாம் முறையாவாங்க அப்படி சொல்லி அந்த கீ வருஷம் உருவாக்குறது லண்டன் தான். ஆக மேய்த்தனம்னு ஒன்று இருக்குது, மேய்த்தனம்னு சொல்லிட்டு ஒரு உலக உலகத்து இருக்குது. அது என்ன காரணங்கிட்டான், அமெரிக்கா வளர்ந்து 24 மணி வேலை செய்யணும், சா செத்து அப்படியே கீழே உடுவர் மட்டும் வேலை செய்யணும். ஆக எல்லா நாட்டு மக்களும் இருந்தான். அப்போ என்ன செஞ்சான், கருப்பர்கள் இந்திய மக்கள் எல்லாம் உலக மக்கள் இருந்தான். அப்போ என்ன செஞ்சான், வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். எப்படியா முடியும்னு கேட்டான். ஆக எல்லா மக்களும் ஒரு லட்சக்கணக்கான வந்துருச்சான். 8 மணி தான் வேலை செய்வோம், எங்கள் வாரத்துக்கு ஒரு மாதிரி லீவ் தரணும். இந்த வார்த்தையை முத முத பயன்படுத்துறது, 8 மணி தான் வேலை செய்வோம், வாரத்துக்கு ஒரு லீவ் தரணும்னா அந்த ஒரு போராட்டம் இந்த மேய்த்தறி வேலை என்பது அதுக்கு அடிப்படையாக. ஆக உலகத்துக்கு கீ வருஷம் வந்தது லண்டனுடைய ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஹிட்லர் மிரட்டிட்டான், ஹிட்லரை முட்டு விட்டு இருந்தால் அவன் பேசினான், நமக்கு எதிரி பிரிட்டிஷ் தான், நமக்கு எதிரி வெள்ளையர் தான், அப்படி பேசினவன் தான். ஒவ்வொரு படையும் இப்படி எப்போ வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட கோபத்தை அப்படி திருப்பினான். சர்ச்சில் ஒரு பெரிய மேதை இருந்தார் உடனே, அதெல்லாம் பெரிய கதை, அது உலக மாற்றம். ஆக முதல் யுத்தம், ரெண்டாவது யுத்தம், மூணாவது யுத்தம் வரையில் காத்துக்கிட்டு இருக்கு, அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்கட்டும் ஆக எந்த உத்தமாக இருந்தாலும் சரி, எத்தனை பிரளயம் வந்தாலும் சரி, எத்தனை நடக்கமாக இருந்தாலும் சரி, நம்மளை அசைக்கக்கூடாது. நடக்கம் வந்துச்சுன்னா வரட்டும், ஞானிகள் அடித்தா ஒரு அழுத்த அழுத்தினா போதும், அந்த நடக்கம் அப்படி நிற்கும். புயல், கடுமையான புயல் தான், இழுத்த மூச்சு அப்படி மூச்சு இழுத்தா மூச்சு அடித்தா புயல் அப்படி நிற்கும். பெரிய பேரன்னா பெரிய அவர் ரொம்ப கடந்து மேலே வந்துச்சுன்னா ஒரு கேணியர் குறிப்பாடுவார், பாட்டலி தூய்ந்து வீரர் கப்பாக்க நிலை பாரடியை வரவேற்பீர். அவனுக்கு அந்த பெரிய இது ரொம்ப நீட்டு பெரிய கருத்து தாயுமார் சாமிகள் ஒரு கேணி தான் இருக்கும். என்ன பெரிய வெள்ளன்னு இந்த இறக்கடை அல்லது எல்லா பெரிய வெள்ளத்தையும் அந்த கேள்வி இறக்கி விட்டுவான். ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் பொருந்தி விஞ்ஞானிகள். ஆகவே நீங்கள் காலை எந்திரிக்கும் போதே அகத்தீசா நந்தீசா என்று சொல்லி வணங்கி நிறுத்து
வாழ்க்கையில் வெற்றி பெறும்னு சொல்லி இங்கே உங்களோட அனைவரையும் வாழ்த்தி இந்த உருக்கத்திலையும் கொஞ்சம் கூட ஆசஸ் வேற வழி இல்லையே. கீவரிசை பின்னாடி போக முடியாது. முன்னேறுகள் முன்னேறுகிட்டான் பின்னேற முடியாது. அது ஆளுக்கு இருக்குது. ஆகவே நீங்களால் அநீர் வாழவென்று சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் ஆசான ஆசையை பெற்று எல்லோரும் இன்புட்டு வாழவென்று வாழ்த்தி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.